ஹலோ கைஸ், வெல்கம் டு சன்னிங்க மாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற டாபிக்ல பாத்துருப்பீங்க. ரிக்கன் சப்போர்ட் வண்டிதான் செய்ய போறோம். இது ரொம்பவே குட்டியா தான் செய்ய போறோம், டைனி வெஹிக்கல்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தவர்கள் லைக் பண்ணிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரிக் தான் செய்ய போறோம். ரொம்பவே குட்டியா தான் இந்த வண்டிலாம் பண்ணியிருக்கிறோம். தம்ப்நெயில அதோட போட்டோ போட்டிருப்பீங்க. லீகோ செட்டிங்ஸ்லயே ரொம்ப கம்மி நிமிஷம் வீடியோ இந்த வண்டி செய்யறதா தான் இருக்கும். ஸோ முன்னாடி வந்து கட்டியாச்சு. பின்னாடி இந்த ரெட் கலர் இருக்கு அப்படின்னா அந்த ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குல்ல, அதுக்காக மேலே வந்து அந்த மேலே ஒரு நீட்டமாக இருக்கும், அதை வந்து போர் போடுறதுக்கு நேர் பண்ணுவாங்களா, அதுக்காக தான் இந்த ரக்கையை மேலே வச்சுருக்கிறேன். வேறு சின்ன சின்ன பீஸ் வச்சு செஞ்சு பார்த்தேன், பட் அது கொஞ்சம் பார்த்தா ரிக்வண்டி மாதிரி தெரில. இது பார்க்குறப்ப ரிக்வண்டியோட மேலே இருக்கிற பார்ட் மாதிரியே இருந்தது. ஸோ அதனால தான் பேச்சேன். இதை பார்த்தா அந்த மாதிரி இல்லைனாலும் பீரங்கி மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதை பீரங்கி பண்ணணும்னு ஒரு ஆசை. முன்னாடி இது குண்டாக வச்சு பார்த்தேன், நல்லா இல்லை, அதனால் கழட்டிட்டு மறுபடியும் நீட்டமாக வச்சிடலாம் சொல்லி நீட்டமாக வச்சுட்டேன். அவ்வளோதான், ரிக் வண்டி செஞ்சாச்சு. கீழே வந்து வீல் வச்சோம்னா முடிஞ்சது வேலை. ஸோ ரொம்பவே டக்குன்னு செஞ்சாச்சு. இது வந்து சுற்றுது. ஸோ சுத்தாமல் இருக்கும்போது அதாவது முன்னாடி ஒரு பீஸை வச்சுட்டு அதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி வச்சிட்டேன். பின்னாடி வந்து அந்த ஆப்ரேட்டிங் பண்ணுவாங்களா, அதுக்காக வந்து ஒரு பீஸ் வச்சு அதில் வந்து நிற்கிறதுக்காக ஒரு இடம் வாங்கிட்டேன். அவ்வளோதான் ரிக் வண்டி இருக்கிச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதை ஓரமத்தில் வச்சு சப்போர்ட் வண்டி செஞ்சிடலாம். செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு வந்து அப்படியே கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிடும். முன்னாடி வந்து ஒயிட் கலர் தான், கீழே வந்து ப்ளூக்கு பதிலாக ரெட்டு கொடுத்துட்டேன். முன்னாடி வந்து ஒயிட்டு தான் சொன்ன மாதிரி. நான் சப்போர்ட் வந்து எனக்கு பார்த்தா கொஞ்சம் சப்போர்ட்டாகிட்டே தெரில. என்ன காரணம் அப்படின்னா, அது குட்டியாக இருக்கிறதுனால நம்ம அந்த மேலே வளைவாட்டம் பண்ண முடியல, கொஞ்சம் அந்த சப்போர்ட் வண்டியான லுக்கு வரல. சரி, பட் இருந்தாலும் பண்ணியாச்சு ஏதோ. இது மட்டும் சும்மா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெரிய வண்டியாக செஞ்சு வேணால் சப்போர்ட் தனியாக ஒருத்தர் செஞ்சு காமிச்சிடலாம். இதுக்குள்ளே அந்த ஆட்கள்லாம் உட்காரத்துக்காக மேலே மூடியாச்சு. அப்புறம் வந்து ஒரு பீஸ் கழட்டிட்டேன் அந்த ஒயிட்டில். என்ன காரணம் அப்படின்னா, ஹைட் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குமோன்னு சொல்லி தோணுச்சு. பார்க்குறப்ப இதுவாக கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி கழட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு வண்டியும் செஞ்சாச்சு, ரிக் அண்ட் சப்போர்ட் வண்டி செஞ்சாச்சு. கடைசியாக அந்த எண்டு வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.